ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிட்டுஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் ஹியர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டுஸ் கிராஃப்ட் சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட்டுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கிட்டுஸ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் இனி போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ இந்த கிராஃப்ட் எதை வச்சு பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு 7-up டின் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னடாங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி 7-up டிப், ஃபெவிகால், மெட்டல் ஒயர், மார்க்கர், பெயிண்ட், நியூஸ் பேப்பர். இப்போ இந்த நியூஸ் பேப்பரை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இன்னொருக்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சி உங்கள்கிட்ட நீளமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். இதை வந்து இந்த எட்ஜில் வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணால் நமக்கு அழகான ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் நியூஸ் பேப்பரும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டிக்லாம் இந்த மெட்டல் ஒயர் இருக்குல்ல அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எல்லாத்துலேயுமே மெட்டல் ஒயர் நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்லேயுமே பிளாக் கலர் போஸ்டர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சிடலாம். இது நல்லா காயிற டைமில் நம்ம இந்த 7-up பாட்டிலை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 7-up பாட்டிலில் ஒரு இரும்பு கம்பியை வச்சு நல்ல ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது கை பத்திரமாக பார்த்துக்கிடணும், ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி லீஃபில் வந்து நம்ம இப்போது ஆக்ரிலிக் கலர் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மார்க்கர் தான் அடிக்கலாம் பார்த்தேன், மார்க்கர் வந்து செட் ஆகலை, ஸோ நான் ஆக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த சைஸ் தான் பண்ணணும்னு இல்லை, இதை விட பெரிய சைஸ்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உள்ள மெட்டல் ஒயர் போட்டிருக்கனால நம்ம வந்து எப்படி இப்போ ரொட்டேட் பண்ணாலும் அது அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அழகான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாகிட்டு நம்ம வால் டெக்கர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.